கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் நீதியும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கிருபையினாலே நம்ம தாயினர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. எங்களுடைய குடும்பத்திலே கிறிஸ்தவம் தழைத்து ஓங்கும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வசனங்களை தியானித்து வருகிறோம். தேவரீர், இந்த நாளிலும் நாங்கள் காண இருக்கிற இந்த தலைப்பை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இதிலே பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எங்களுடைய இருதயத்தை திறந்தருளி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி உதவி தருவதாக. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரிலே இந்த நாள் 11வது தொகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். தலைப்பு, மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 4 பகுதிகள் இது வரும் என்று, பாகங்கள் வரும் என்று நான் நம்புகிறேன். அவசியமான ஒரு தலைப்பு. நிச்சயமாக இது நம்முடைய குடும்பங்களிலே ஒவ்வொரு கணவன்மாருக்கும் தேவையான ஒரு தலைப்பு என்று நான், இது ஒரு இன்றியமையாதது என்று நான் சொல்ல முடியும். இந்த தொகுப்புக்கு உள்ளே போவதற்கு முன்பு இதுவரையும் நாம் பார்த்த தலைப்புகளை நான் வேகமாக சொல்லிவிடுகிறேன். இதுவரைக்கும் இதை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் போய், குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் நீங்கள் எல்லா தொகுப்பையும் காண முடியும். இதுவரைக்கும் நாம் எடுத்தது 10 தொகுப்புகள். முதலாவது தொகுப்பு, குடும்பத்தை நிறுவியது தேவன். இரண்டாவது, மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள். 3, குடும்பத்தை குறித்ததான வேதாகம பார்வை. 4, 5 இன்றியமையாத செயல்கள். 6, 7 வேதாகமத்தின் பார்வையில் திருமணம். பின்பு 8, 9, 10 வகுப்புகள் தொகுப்புகள், முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் காண இருக்கிற தலைப்பு, மனைவிக்கு கணவனது கடமைகள் என்ற தலைப்பிலே நாம் காண இருக்கிறோம். குடும்பத்திலே திருமணம் ஆனவுடனே கணவனும் மனைவியும் தங்கள் தங்கள் பொறுப்புகள், அல்லது ஆரம்ப நாட்கள் அவர்களுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் 3-4 மாதங்கள் ஓடிவிடும். அதற்கு பின்பு மனைவியானவள் கர்ப்பம் தரிக்க ஆரம்பித்து அதை பார்ப்பதிலே நாட்கள் ஓடும். பின்பு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள், மெதுவாக கசப்புகள் வளர ஆரம்பிக்கிறது. அதுவரைக்கும் ஒருவரை ஒருவர் அன்பை பார்த்து கொண்டிருந்தவர்கள், எது நன்மையா இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள், இப்பொழுது பழக ஆரம்பித்ததற்கு பின்பு, வாழ்க்கை துவங்கியதற்கு பின்பு தவறுகள் சுட்டிக்காட்டப்படுகிறது, தவறுகள் மேலோங்கி நிற்கிறது, நன்மைகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு தவறுகள் மாத்திரமே தொடர்ந்து வருவதனாலே கணவனுக்கும் மனைவிக்கும் கசப்புகள் ஏற்பட்டு உச்சத்திலே சென்று 2 வருடங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் எத்தனையோ தம்பதியினர் பிரிந்து சென்று கொண்டிருப்பதை, அல்லது ஊருக்காக அவர்கள் தம்பதியர்களாக இருந்தாலும் வீட்டுக்கு உள்ளே அவர்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு கடமைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த வருஷத்திலே நாம் எடுத்திருக்கிற இந்த தொடர், இவைகள் எல்லாவற்றையும் நாம் அலசி ஆராய்வது மாத்திரமல்ல, இதில் இருக்கக்கூடிய ஆணி வேரை நாம் உணர்ந்து அதிலிருந்து விடுபட வேண்டியதும், நமக்கும் நாம் சார்ந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இதை எடுத்து சொல்வது நம்முடைய கடமையாயிருக்கிறது. வேதாகம ரீதியாக வசனத்தின் அடிப்படையில் வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். முதலாவது குறிப்பு, வீட்டின் தலைவர் என்பதை முதலாவது ஒரு கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய கடமை என்ன? முதலாவது அவன் புரிந்து கொள்ள வேண்டியது, அவன் வீட்டின் தலைவராயிருக்கிறான். எபேசியர் 5 அதிகாரம்
23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:23, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 5:23 வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். முதலாவது அந்த கணவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை அவன் உணர்வு அடைய வேண்டும். நான் இந்த வீட்டிற்கு தலைவன், எனக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த வீட்டை நடத்தி செல்ல வேண்டியது ஒரு தலைவனுடைய வேலை. இந்த வீட்டை மேன்மையாக வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டியது ஒரு கணவனுடைய பொறுப்பு கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது முதலாவது அவசியம். பல பேருக்கு அது வந்து தெரிவதில்லை. கணவன் என்று புருஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்தானத்திலே இருந்தாலும் வீட்டை முன்னதாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு கணவனுடையது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு வாகனம், வண்டியை ஓட்டி கொண்டு போகிறீர்கள், போகிற வழியிலே அது ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. ஏன் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது? டயர் சரியில்லாததுனாலே அது வெடித்து விட்டது. ஆகவே வண்டி நிற்கிறது என்றால் உடனடியாக கேள்வி என்ன வரும்? வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி டிரைவர் செக் பண்றது இல்லையா? டயரை ஒழுங்கா பாக்குறது இல்லையா? இன்ஜினுக்கு தண்ணி ஒழுங்கா ஊத்துறது இல்லையா? ஆயில் ஒழுங்கா செக் பண்றது இல்லையா? கதவுகளில் ஒழுங்கா அடைக்கிறதான்னு பாக்குறது இல்லையா? இதெல்லாம் யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா டிரைவர்கிட்ட உடனே கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த டிரைவர் அந்த வாகனத்திற்கு பொறுப்பு. அதுபோல ஒரு குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக வேண்டிய பொறுப்பு கணவனுடையது. நம்ம சபையை குறித்து வேதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது, பாதாளம் அதை மேற்கொள்வது இல்லை அப்படின்னு தெளிவா வசனம் சொல்லுகிறது. காரணம் என்னன்னா அது அவருடைய சபை, கிறிஸ்துவனுடைய சபை. அந்த சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், அதை ஒரு கொம்பனாலும் ஒன்றும் அழிக்க முடியாது. ஏனென்றால் அது அவர் தலைவராயிருக்கிறார். எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறாரோ அது போல புருஷனுக்கு மனைவிக்கு புருஷன் தலையாயிருக்கிறான். அப்படின்னா அந்த மனைவியோடு குடும்பம் நடத்தும் பொழுது அந்த வீட்டில பிறக்கிற பிள்ளைகள், அந்த வீட்டிற்கு தலைவர் புருஷனாயிருக்கிறான், கணவனாயிருக்கிறான். அதை முதலாவது அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அதை சுற்றி இருக்கிற எல்லா கார்னர்களிலும் வீட்டிற்கு தேவையான அத்தனையும் ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்பது அவனுடைய பொறுப்பு, கணவனுடைய பொறுப்பு, புருஷனுடைய பொறுப்பு. அவன் தலையாயிருக்கிறான். அந்த வசனம் எபேசியர் 5:23 என்ன சொல்லுது பாருங்க, அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். சரீரம் யாரு? சரீரம் மனைவி. 1 Corinthians 11:3 நீங்கள் பார்க்க முடியும், மனைவிக்கு தலை புருஷன். அப்படின்னா தலை புருஷனா இருந்தால் சரீரம் மனைவி. அப்ப அந்த சரீரத்திற்கு இயேசு கிறிஸ்து எப்படி இரட்சகராக இருக்கிறாரோ, அதாவது சபைக்கு தலையாக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ, அந்த சபையை காப்பாற்ற வேண்டியது இயேசு கிறிஸ்துடைய பொறுப்பு எப்படி இருக்கிறதோ, ஒரு மனைவியினுடைய சரீரத்தை மனைவியை முழுமையாக பாதுகாக்க வேண்டியது புருஷனுடைய பொறுப்பு. முதலாவது அதை அவன் உணர வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம வந்து ஏறத்தாழ 4 அல்லது 5 பகுதிகள் வரும் என்று நினைக்கிறேன், பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக இந்த இடத்துல நாம் இந்த தலைப்பிலே பார்க்க வேண்டிய அதிக பொறுப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் கணவன் சரியில்லாததுனாலேதான் குடும்பம் சீர்கெடுகிறது. அதுல வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கணவன் ஒழுங்கா இருந்தானா குடும்பம் ஒழுங்கா இருக்கும். கணவன் அங்க சரியில்லை, அதனாலதான் குடும்பம் சீரழிஞ்சு போனது. அதனால இந்த தலைப்பை ரொம்ப ஆழமா விஸ்தாரமா ஒவ்வொரு பாயிண்டா நம்ம கவனிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும்
புதிய ஏற்பாட்டிலும், அதாவது எபிரேய பாஷையிலும் கிரேக்க பாஷையிலும் எழுதப்பட்ட இந்த இந்த கணவனை குறித்து, தலைவனை குறித்து, குடும்ப தலைவனை குறித்து பேசுகிற இடங்கள் எல்லாவற்றிலும் ஒரு கணவனை எந்த அர்த்தத்தில் வைத்து சொல்லுகிறது என்றால், மேலான அதிகாரியாக, ஒரு ரூலராக, ஒரு ஆட்சியாளராக, ஒரு சீஃப், ஒரு தலைவராக அவனை வணைத்து வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சாராள் வந்து ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாமை கூப்பிடுறத நம்ம பார்க்கணும். ஒரு லார்ட், ஒரு அதிகாரி, மேலான அதிகாரி, அதிகாரம் உள்ள, சர்வ அதிகாரத்தையும் படைத்தவர், ஒரு குடும்பத்துக்கு முழு தலைவனாக ஒரு கணவன் இருக்கிறான் என்றது முதலாவது கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்க புரிந்துகொள்வது அப்புறம் இருக்கட்டும். அந்த சேர்ல உட்கார்ந்திருக்கிறவர், முன்னதாக நிற்கிறவர், பொறுப்பில் நிற்கிறவர், வாகனத்தை ஓட்டுகிற அந்த டிரைவருக்கு முதலாவது தேவனும், இந்த கார் என்னுடைய கார், இது முழு பொறுப்பு என்னுடையது, கியரை நான் தான் போட வேண்டும், பிரேக்கை நான் தான் அழுத்த வேண்டும், அக்சலரேட்டரை நான் தான் அழுத்த வேண்டும், கிளச்சை நான் தான் அழுத்த வேண்டும், ஸ்டேரிங்கை நான் தான் திருப்ப வேண்டும். இவர் ஸ்டேரிங் ஓட்டிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு வேற ஒருத்தவங்க கியர் போட்டு விட்டாங்கன்னா என்ன ஆகும், இவர் ஓட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது வேற ஒருத்த அம்மா வந்து டக்குன்னு பிரேக்கை அமைக்கிட்டு வாங்கினா என்ன ஆகும், காலை நடுவில் விட்டு, அப்படி கிடையாது. குடும்பம் என்பது நடத்த வேண்டிய பொறுப்பு, வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு கணவனுடையது. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கணவன் முதலாவது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு வந்தால், இந்த பொறுப்பு என்னுடையது அப்படின்னு வந்தாலே அவன் அதை புரிந்து கொள்ளுவான். திருமணம் அதனாலதான் சின்ன வயசுல பண்றதில்லை, சட்டமே இருக்கு எத்தனை வயசுல பண்ணணும், ஏன்னா அவனுக்கு அந்த பொறுப்பு தெரியணும். நான் யார், ஏன் ஒரு மனைவியை நான் வந்து கைப்பிடிக்க வேண்டும், நம்முடைய இந்த வகுப்பினுடைய முகப்படம், அந்த ஃப்ரெண்ட் ஷீட்ல நான் போட்டிருக்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு பெண், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய தோளிலே அவள் சாய்ந்திருக்கிறாள். அப்படின்னா தன்னுடைய எல்லா பொறுப்பையும் அவனிடத்திலே கொடுத்து அவள் சாந்தத்தோடு சமாதானத்தோடு அவள் இருக்கிறாள் என்று அர்த்தம். அதுல உள்ள ஒரு படம் வச்சிருக்கிற, கணவனுடைய கரங்களிலே மனைவி தன்னுடைய கரங்களை அவள் வைத்திருப்பது போல, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, கணவன் தன்னுடைய கரங்களை பற்றி கொண்டால், தன்னுடைய கரங்கள் முழுவதும் கணவனுடைய கரங்களுக்கு உள்ளே இருந்தால் அவள் முழு பாதுகாப்பை உணர்கிறாள். அப்படி ரெண்டு கையும் அப்படி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உங்க மனைவி முகத்தை அப்படி பாருங்க, ஒன்னும் சொல்ல வேண்டாம், ரெண்டு கையும் பிடிச்சிட்டு கண்ணு வச்சு கண்ணு உங்க மனைவியை கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்க, ஒரு 10 செகண்ட், ஒரு 20 செகண்ட் பாருங்க, உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். இதுவரை ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சு பார்க்கணும்னா இன்னைக்கு இந்த தொடர் முடிஞ்ச உடனே அதை செஞ்சு பாருங்க. மனைவியோட ரெண்டு கரத்தையும் பிடிச்சிட்டு முகத்துக்கு முகம் நேர கண்ணு வச்சு கண்ணு மனைவியை ஒரு 10-20 செகண்ட் அதை அப்படியே பாருங்க, அதை உணர்வீங்க நீங்க. அந்த உணர்வு முதலாவது வர வேண்டும். அப்பொழுதுதான் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எதை செய்ய மறந்து போனேன், எதை நான் விட்டு விட்டேன், எதிலே நான் தவறு செய்திருக்கிறேன், இது இவ்வளவு காலம் போனது போகட்டும், இனிமேலாவது செய்ய வேண்டியதை செய்வதற்கு இன்றைக்கும் ஜீவன் இருக்கிறது, அதை உணர்ந்து செய்ய வேண்டியதை சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்த வேண்டும். இரண்டாவது குறிப்பு, எச்சூழ்நிலையிலும் மாறாத பொறுப்பு. இந்த வீட்டின் தலைவர் என்கிற அந்த பொறுப்பு எந்த சூழ்நிலையிலுமே மாறாது. எப்பொழுது ஒரு கணவன் மனைவியை கைப்பிடித்தானோ, அவர்களிலே ஒருவர் மரிக்கிறது வரைக்கும் எந்த சூழ்நிலையும் கணவன் அந்த வீட்டின் தலைவர் என்கிற பொறுப்பு மாறாதது. ஒருவேளை மனைவி நிறைய படித்திருந்திருக்கலாம், மனைவி மாஸ்டர்ஸ் படிச்சிருப்பாங்க, கணவன் வந்து ஒருவேளை படிக்காதவனா இருந்திருக்கலாம், அல்லது 10th வரைக்கும் படிச்சிருந்திருக்கலாம், அல்லது காலேஜ் போகாம +2 நிப்பாட்டி இருந்திருக்கலாம், மனைவி நிறைய படித்தவர்களா இருக்கலாம். படிப்புக்கும் பொறுப்புக்கும் சம்பந்தம் இல்லை, கணவன் கணவன் தான்.
படிப்பு என்பது புரிதலை சமுதாயத்திலே கொண்டு வாழ்வை நடத்துவதற்கு அது அவசியப்படுகிறது அன்றி, நிறைய படித்து விட்டதுனாலே அவர்கள் அதிகாரத்துக்கு வருவது அல்ல. கணவன் எப்பொழுதும் கணவனாகத்தான் இருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் கணவன் கணவன் தான். அவன் படித்தவனா இருந்தாலும், முட்டாளா இருந்தாலும், அவன் வந்து பிரயோஜனமற்றவனா இருந்தாலும், அவன் வேலைக்கு செய்ய லாயக்கு அற்றவனா இருந்தாலும், அவன் எந்த வகையிலையும் தன்னுடைய பொறுப்பை உணராதவனா இருந்தாலும் அவன் கணவன். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலாச்சாரம்லாம் மாறி போச்சு. என்னன்னா, இந்த படிப்பு அவர்களுக்கு மேலோங்கி வந்து விட்டதுனாலே சமுதாயமே இந்த பொறுப்புகளை தட்டி கழிக்கிற அளவிற்கு வந்து விட்டது. கணவனும் அவனும் சோம்பேறி ஆகிவிட்டான். மனைவி சம்பாதிக்கிறா, இவரு கால் மேல கால் போட்டு உட்காந்து வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவரு ஜாலியா ஊர் சுத்துறது என்னன்னா, வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கும்மாளம் போட்டுக்கொண்டு காலத்தை போக்கி கொண்டு அப்படியே பழகிவிடும். மனைவி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வருவாங்க, இவர் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சுக்கார். வீட்டில் சமையல் பண்ணி கொடுத்து ஒரு இவர் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தார். கணவனுடைய பொறுப்பு வீட்டை நிர்வகிக்க வேண்டியது பொறுப்பு, எந்த சூழ்நிலையும் மாறாத பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது உபக்குறிப்பு, அந்த கணவன் அனைத்திற்கும் பொறுப்பானவன். அனைத்திற்கும் பொறுப்பானவன்னா என்னது? வீட்டிலே என்ன நடந்தாலும், மனைவி என்ன நடந்தாலும், மனைவி எதை செய்தாலும், அவள் எந்த வகையிலே அவள் செய்திருந்தாலும், தவறானவளாக மாறினாலும், நீதியானவளாக இருந்தாலும், விரோதியாயிருந்தாலும், தன்னை வெறுக்கிறவளா இருந்தாலும், வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளா இருந்தாலும், வேத வார்த்தைக்கு எதிராக இருந்தவளா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அனைத்திற்கும் இந்த கணவன் தான் பொறுப்பு. எப்படி அதை சொல்ற? ஆதியாகமம் 2:17-18 வாசிங்க. ஆதியாகமம் 2:17-18 நான் வாசிக்கிறேன். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ. அப்படின்னா யார சொல்றாரு? ஆதாமை சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிச்சுட்டு அதனுடைய பேக்ரவுண்டுக்கு வர்றேன். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கனியை புசிக்க கூடாது என்று தேவன் யாரிடத்திலே சொன்னார்? ஆதாம் இடத்திலே சொன்னார். அந்த கனியை புசிக்க கூடாது என்று தேவன் ஆதாம் இடத்திலே சொல்லும் பொழுது ஏவாள் கிடையவே கிடையாது. ஏவாள் உருவாக்கப்படவே அல்ல. அதற்கு அப்புறம்தான் சொல்றாரு, பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஏவாள் உருவாக்கப்பட்டாங்க. ஏவாளை கொண்டு வந்து ஆதாம் இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார். நாட்கள் போகிறது. இப்போ அந்த அம்மா வந்து அந்த கனியை சாப்பிட்டுக்கிறாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொண்டு வந்து ஆதாம் இடத்துல வந்து கொடுக்குறாங்க. இவரும் வந்து மனைவி மேல உள்ள பாசத்துல அந்த அம்மா வந்து செய்த தவறை தவறு என்று சுட்டி காட்டாமல், ஐயையோ நான் உனக்கு சொன்னேனே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனே, நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவன் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு எத்தனை தடவை அதை சொல்லியிருக்கிறேன், எவனோ ஒருத்த வந்து சொன்னான்னு சொல்லி நீ அது எப்படி நீ சாப்பிட போச்சு, அது தவறாயிற்று அப்படின்னு தேவனிடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி சொன்ன காரியத்தை மீறி நடந்துருச்சு, இதுக்கு என்ன தீர்வு என்ன என்று
கணவன் அந்த இடத்திலே முடிவு எடுக்காமல், மனைவி செய்தது தவறு என்பதை தவறு என்று ஏற்றுக்கொள்ளாமல், மனைவியினுடைய தவறுக்கு இவனும் உடன்பட்டதுனாலே நடந்த காரியம், என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? தேவனிடத்துல வந்து கேட்டிருந்திருக்கலாம், தேவன் சொன்னதற்கு மீறி இவள் நடந்து விட்டாலே என்ன செய்யலாம் என்று கேட்டிருந்திருக்கலாம், அதை எப்படி சரி செய்வது என்று கேட்டிருந்திருக்கலாம். அது சரி செய்ய முடியுமா முடியாதா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல நடந்த தவறு என்ன? மனைவி புருஷனுடைய பேச்சை கேட்கவில்லை. முதலாவது சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறதை ஆதாம் ஏவாள் இடத்துல சொன்னாரா அப்படின்னா, ஆமா சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறாரு? பிசாசு வந்து சர்ப்பம் வந்து ஏவாள் இடத்துல கேட்கும் பொழுது சொன்னது உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா சொல்லியிருக்கிறாருன்னு இந்த அம்மா சொல்றாங்க அப்படின்னா, ஆதாம் இந்த கனியை புசிக்க கூடாது என்று ஏவாள் இடத்துல கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும், கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த அம்மா கீழ்படியல, புருஷன் பேச்ச கேட்கல. கேட்கிற அளவுக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரா நமக்கு தெரியாது, ஆனா கேட்காத அளவுக்கு தான் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு ஒரு பாடம். சரி, இந்த அம்மா சாப்பிட்டுட்டாங்க, அதை கொண்டு வந்து தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தாங்க. அப்போ ஆதாமுடைய நிலைமை என்னவா இருந்தது? தேவன் மீது பற்றுள்ளவரா இருந்திருந்தாரா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திலே வைராக்கியமா இருந்தாரானா? கிடையாது. அவரும் அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை அவர் கேட்டார். அப்போ ஒரு கணவன் எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவன், மனைவியினுடைய தவறான செயலுக்கும் இவன் பொறுப்பு. அவள் ஒரு காரியத்தை செய்த பொழுது, மீறின பொழுது, தவறு செய்த பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் போன பொழுது அவன் உடனடியாக அதை அந்த இடத்திலே நிறுத்தி ஏவாள் இடத்திலே சொல்லி காண்பித்திருக்க வேண்டும். ஏன் இதை செய்த, எப்படி இதை செய்ய போச்சு, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், இதை செய்யாதன்னு சொல்லியிருக்கிறேனே, இது எப்படி நீ செய்யலாம் கேட்டாரானா? இல்லை, அதற்கான பதிவு இல்லை. இவரும் ஓடி போய், நீ சாப்பிட்டியா, ரைட்டு நானும் சாப்பிட்றேன், உனக்கு நான் எனக்கு நீன்னு அவர் சாப்பிட்டார். தேவனுடைய திட்டத்தை அவர்கள் மீறினார்கள். அதற்கு தண்டனை யாருக்கு? ஆதாமும் வாங்கி கட்டிக்கொண்டார். அப்போ ஒரு குடும்பத்துல நீதியாய் செயல்படுத்த வேண்டியது கணவனுடைய பொறுப்பு, அதை செயல்படுத்த வேண்டியது கணவனுடைய பொறுப்பு. தானும் மீறக்கூடாது, தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவனுடைய பொறுப்பாயிருக்கிறது. காயினும் ஆபேலும் அவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்து காணிக்கை எப்படி செலுத்த வேண்டும், பலி எப்படி செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டும். ஆகவே தான் பலி வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை ஆபேலுக்கும் புரிந்திருக்கிறது, காயினுக்கும் புரிந்திருக்கிறது. அவர்கள் காணிக்கையை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததுனாலே தான் ஆபேலுக்கு முறையான காணிக்கை செலுத்துவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறார். காயின் முறை இது முறை இல்லாதது எது என்று தெரியாத அளவிற்கு அவர் தான் தோன்றித்தனமாக வளர்ந்திருக்கிறார். கோபம் வருகிறது. அந்த கோபம் வரக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தாரா? கிடையாது. உன்னுடைய தம்பி ஆயிற்றே, அவன் தவறு செய்தால் கொஞ்சம் விட்டுக்கொடு, பொறாமப்படாத, அவனுக்கிட்ட தான் நீ கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற காரியத்தை சொல்லி கொடுத்தாரா? கிடையாது. பிள்ளைகளை பார்வையிலே வச்சிருந்தாரா? கிடையாது. அவர்களுடைய மீறுதல்களை இவருடைய பார்வைக்கு வந்ததா? கிடையாது. இந்த எவ்வளவு கேஸ் அவர் மேல இருக்கு பாருங்க. அப்போ கணவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய நடக்கை, தன்னுடைய மனைவியினுடைய நடக்கை, அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது, பொறுப்பா இருக்க வேண்டியது அவனுக்கு அவசியமா இருக்கிறது. இதெல்லாம் எப்படி வளர்க்கிறது? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியம், நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியம்,
பிள்ளைகளோடு நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகள் வளர்ந்து விட்டாங்கன்னா அவங்க வந்து காலையில வர்றது தான் தெரியும், சாயந்தரம் எப்போ நைட்டு வீட்டுக்கு வந்தாரு எப்போ படுத்தாருன்னு தெரியவே தெரியாது அப்பாவுக்கு. எத்தனை வீட்டில் அது நடக்குது, காலையில எந்திரிக்கும் பொழுது வீட்டில் எங்கேயோ பல் விளக்கிட்டு உரமா நிற்பான், அது அவ்வளோதான், இவர் கிளம்பி போயிடுவார். நைட்டு பையன் எப்போ வீட்டுக்கு வரான் பொண்ணு எப்போ வீட்டுக்கு வரான்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அப்படியே சத்தமில்லாமல் வந்து பூனை மாதிரி வந்து படுத்துட்டு போயிடுவாங்க. லேட்டாக வந்திருப்பான், ஏதோ வெளியே போயிருக்கான், ஃப்ரெண்டு கூட சுற்றிட்டு இருக்கிறார், என்ன நடக்கிறது, யார் கூட பழகுகிறார்கள், என்ன எங்கே போகிறார்கள், எதை செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்காணிக்க வேண்டியது பள்ளிக்கூடத்திலே காலேஜிலே எல்லா இடங்களிலும் ஒரு அப்பாவாக அவனுக்கு தெரிய வேண்டியது அவசியம். இல்லை என்றால் தவறுகள் நடந்ததுக்கு பின்பு அந்த கான்சிக்வன்சஸை அதற்கான காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இப்போ கணவன் அவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, மனைவியினுடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பது மாத்திரமல்ல அவள் தவறு செய்யாமல் அவளை பார்த்து கொள்ள வேண்டியது கணவனுடைய பொறுப்பு, பிள்ளைகள் தவறு செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டியது, சுட்டி காண்பிக்க வேண்டியது, அவர்களை நல்லறிப்படுத்த வேண்டியது. தவறுகள் செய்யத்தான் செய்வார்கள் அந்த பக்கம், ஏன்னா உலகத்தில் பல இடங்களில் பல நபர்களோடு அவர்கள் பழகுகிறார்கள், பல சமுதாயத்தினரோடு அவர்கள் கலந்திருக்கிறார்கள், பலவிதமான மார்க்கத்தினரோடு கலந்திருக்கிறார்கள். அப்போ ஏகப்பட்ட காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. அது எப்பொழுது சரி பண்ணுவது, எப்படி சரி பண்ணுவது, கூட இருந்து பேசும் பொழுது, பழகும் பொழுது, நேரத்தை செலவிடும் பொழுது, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது உட்கார்ந்து எங்கப்பா போன, யாருனுடைய ஃப்ரெண்ட்ஸ், எங்க பழகுற, என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட, எப்படி இருக்கிற, இதெல்லாம் விசாரிக்கும் பொழுது வாயிலே வரணும், வர வைக்கணும். அதான் ஒரு கணவனுடைய பொறுப்பு, ஒரு அப்பாவினுடைய பொறுப்பு. தனியாக அப்பாவினுடைய கடமைகள் என்று ஒரு சீரீஸை நம்ம போடலாம், ஒரு தொகுப்பை நம்ம போடலாம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள் தனியாக நான் அதை கொண்டு வருகிறேன். இப்போ கணவன் மனைவியினுடைய எல்லா காரியத்தையும் கவனிக்க வேண்டியது அவனுடைய அவசியமாக இருக்கிறது. அவள் தவறு செய்தாலும் நன்மை செய்தாலும் எல்லா காரியத்திலையும் இவன் பொறுப்பாளனாக இருக்கிறான், இல்லை என்றால் அந்த குடும்பத்திற்கு வரக்கூடிய விளைவுகளை அவன் நிச்சயமாக சந்திக்க வேண்டி வரும். மனைவி கோபப்படும் பொழுது, மனைவியினிடத்திலே கருத்து வேறுபாடு வரும் பொழுது, மனைவி தன்னுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது, தான் நினைத்ததை அவள் செய்யாத பொழுது, அல்லது தனக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை அவள் செய்கிற பொழுது, எல்லாவற்றையும் அதை எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு கணவனுடைய, சீர்படுத்த வேண்டியது கணவனுடைய பொறுப்பு. ஏனென்றால் அவன் அதிகாரியாயிருக்கிறான், அவன் ஆட்சியாளனாயிருக்கிறான் அந்த வீட்டிற்கு, அவனே அந்த வீட்டிற்கு தலைவனாயிருக்கிறான். இயேசுவை வீட்டின் தலைவர் அப்படின்னு சிலர் போட்டிருப்பாங்க. அப்போ கணவன் என்ன பண்றாரு, இயேசு பேச்சையாவது கேட்கறாங்களா, கிடையாது, இயேசுவை வீட்டின் தலைவர்னு அந்த அம்மா தான் கால் மேல கால் போட்டு, ஏய் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு புரிச்சனை வரட்டும், அப்படி அல்ல. இயேசு வீட்டின் தலைவர்னா இயேசு என்ன சொன்னாரு, உனக்கு உனக்கு தலைவர் புருஷன்னு சொல்லியிருக்கு. புருஷனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அம்மா மனைவிமாருக்கு பின்னாடி வருவோம், இந்த சீரீஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவிக்கு கணவனுடைய கடமைகள், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவனுக்கு மனைவியினுடைய கடமைகள் அப்படின்னு ஒரு சீரீஸ், ஒரு தொகுப்பு நம்ம பார்க்கதான் போறோம். இப்போ வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு அவர்கள் பொறுப்பாளனாக இருக்கிறார். எந்த ஒரு கணவனும் முழு பொறுப்பாளி, முதலாவது உணர்வடைய வேண்டும். அதாவது நான் தான் பொறுப்பாளின்னு என்பது முதலாவது அவன் புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல அது இல்லை, அதனால தான் நான் அந்த ஒரு பாயிண்ட் முதலாவது கொண்டு வருகிறேன். அவன் படித்தவனோ படிக்காதவனோ, முட்டாளோ, அவன் சம்பாதிக்கிறவனோ சம்பாதிக்கலையோ, பட் ஸ்டில் அவன் தான் கணவன், அவன் தான் புருஷன். அதை அவன் எந்த காலத்திலும் மறுக்க முடியாது, தப்பி ஓட முடியாது. அவன் எடுத்து நடத்த வேண்டியது அவனுடைய பொறுப்பு. ஒரு டிரைவர் கார் ஓட்டுறாருன்னா அந்த காருக்கு அவன் தான் பொறுப்பு. ஒரு மனைவியை அவன் கைப்பிடித்திருக்கிறான் என்றால் அந்த மனைவிக்கு அவன் தான் கணவன், அவன் தான் பொறுப்பு. அடுத்தது அந்த மனைவியினுடைய வீட்டிற்கு நடக்கிற எந்த காரியத்திற்கும், எல்லாவற்றிற்கும், தவறோ சரியோ, மீறின செயலோ அல்லது உட்பட்ட செயலோ, எல்லாவற்றிற்கும் கணவன் தான் பொறுப்பு. மனைவியை காரணம் காட்ட முடியாது, மனைவியை தட்டி கழிக்க முடியாது, அவள் செய்து விட்டாள் என்று தட்டி கழிக்க முடியாது,
அதற்கும் இவன்தான் பொறுப்பு. அவளை சரியாக வைத்திருக்க வேண்டியது. நல்ல பிள்ளையதானே பார்த்து கல்யாணம் பண்ணிருந்தோம், யாரும் தவறான பிள்ளைன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணலையே. எல்லாரும் வந்து ஊர் எல்லாம் உலகம்லாம் விசாரிச்சு செக் பண்ணி என்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்க? குடும்பத்துல போய் எல்லா இடத்துலயும் விசாரிக்க வேண்டியது, அத்தனை இடத்துல எல்லா இடத்துலயும் விசாரிச்சு தான், அத்தனை பேரையும் விசாரிச்சு அத்தனை பேரையும் பார்த்து வேலை ஸ்தலங்கள்ல போய் விசாரிக்கிறது, கம்பெனில போய், குடும்பத்துல போய் விசாரிக்கிறது, தெருவுல விசாரிக்கிறது, பள்ளி எல்லார்ட்டையும் ஒன்னையும் விடாம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணோம். அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய நன்மைக்கும் தீமைக்கும் சகலவற்றிற்கும் கணவன் பொறுப்பானவனாக இருக்கிறான். இரண்டாவது குறிப்புக்கு போவதற்கு முன்பதாக நமக்கு நேரம் கடந்து விட்டது. ஆகவே தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலே இதை குறித்து அடுத்த சீரீஸிலே நாம் சந்திப்போம். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் பரம தகப்பனே, குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற தொகுப்பிலே தொடரிலே 11வது தொகுப்பை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த முதல் பாயிண்ட், வீட்டிற்கு தலைவன் கணவன் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில் தியானித்திருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் கணவனை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவனாக நடத்தும்படி இந்த நாளில நாங்கள் பார்த்த சில வசனங்கள் மூலமாக எங்களோடு நீர் இடைப்பட்டீர். நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. உமக்கு ஏற்றது போல நாங்கள் குடும்பத்தை நடத்த ஒவ்வொரு கணவன்மாருக்கும் எங்களுக்கு நீர் உதவி தருவீராக. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். இந்த நாளிலே கலந்து கொண்ட முழு உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்கள், அநேகருக்கு இதை நீங்கள் அனுப்பி கொடுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் அது பிரயோஜனமான ஒரு காரியம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.